வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான அட்டையானது நிறைய பேர்கிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை புதுசாக எப்படி விண்ணப்பிப்பது, அதனுடைய ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டமானது 2009 கலைஞர் காப்பீடு திட்டமாட்டு தொடங்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த திட்டமானது மத்திய அரசின் திட்டமான பிரதான் மந்திரி ஆரோக்கியா யோஜனா திட்டத்தின் கூட சேர்க்கப்பட்டது. மேலும் பார்த்திங்கன்னா, இப்போ மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு தொகையாக 500,000 அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதற்கு வருமானம் மாட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா 75,000 ஆண்டு வருமானம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 120,000 கேட்டு நம்முடைய மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ளது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்ம புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் பிடிஎஃபில் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபில் டவுன்லோடு பண்ணி நீங்களாக ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் அந்த டேட்டை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த டேட்டை கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க, ஆண்டு வருமானம் ₹1,20,000 குறைவானவர்கள் மட்டுமே தான் இதில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வருமான சான்றிதழ் இணைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டு வருமானம் 120,000 கம்மியாக இருந்தால் இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத் தலைவர் பெயரை இதில் என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவருடைய அப்பா அல்லது கணவர் பெயரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன தொழில் செய்யுங்க அதை இதில் கரெக்டாக எழுதிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவருடைய பிறந்த தேதி மற்றும் வயசு அதை இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையனை டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரேஷன் ஷாப்பு அந்த நம்பர் அதில் கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஆதார் எண்ணை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனுடைய உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இதில் உங்களுடைய தெரு பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய வட்டம், உங்களுடைய மாவட்டம் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு, இதில் உங்களுடைய கைபேசி எண். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வரிசை எண்ணில் ஒன்று போட்டுருங்க. உறுப்பினர் பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் பேரை இதில் கரெக்டாக எழுதிடுங்க. ஆனா பொண்ணான இதில் எழுதி, வயசு, உறவு முறை அப்படி எழுதிட்டு, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இதில் ரெண்டுன்னு போட்டுட்டு, அவங்களுடைய பேர், ஆனா பொண்ணா, வயது, உறவு முறை, எத்தனை உறுப்பினருங்க எல்லாமே நீங்கள் கரெக்டாக கீழே எழுதிருங்க. எழுதிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்க, இது இதனால் வரைக்கும் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கீழ்கண்ட உறுப்பினர்கள் பதிவு செய்யவில்லை என்று உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு, இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுடைய பெயர் இல்லாட்டா உங்களுடைய கையொப்பம் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இடது கைப்பெருவிரல் ரேகை நீங்கள் இதில் வைக்க வேண்டியிருக்கும். கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய பெயர் டைப் பண்ணிவிட்டு, அப்புறம் இதில் உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இலவச இந்த நம்பருக்கு ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறம் இது பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய கையொப்பத்தை போட்டுருங்க, அவ்வளோதான். இதில் கையொப்பம் போட வேண்டியது உங்கள் கையொப்பம் கிடையாது, நீங்கள் இதுக்கு வேலிடிட்டியாக உள்ள ஆஃபீஸர் ரெண்டு தான் சைன் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னு சொன்னால் வில்லேஜ் ஆஃபீஸ்லையோ நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்மை கொண்டு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு உங்களுடைய வருமானம் அந்த சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வருமானம் 120,000 கீழே இருந்தால் இதில் அவங்க சைன் பண்ணி தந்துடுவாங்க, அவ்வளோதான். சான்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் யார் சான்றிதழ் வைப்பாங்களோ அவங்களுடைய இதில் அவங்களுடைய பெயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அலுவலர்களுடைய முத்திரை எல்லாமே அதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும். முத்திரையும் போட்டுருக்கேன்னா அவங்களுடைய பேர் சைன் பண்ணியிருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கலாம், உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்குன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்லேயே நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் டைரெக்டாக கொண்டு கொடுத்தா போதும், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை குடும்பத் தலைவர் யாரும் அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கொரோனா டைம் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ள அனைவரும் போக்கு நீங்கள் தேவையே கிடையாது. உங்கள் வீட்டில் குடும்பத் தலைவரோ இல்லை தலைவியோ யாராவது ஒரு ஆள், நீங்கள் டைரெக்டாக போய் இந்த ஃபார்மை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கை பிரிண்டிங் எல்லாமே எடுத்து உங்களுக்கு உடனடியாட்டே அந்த கார்டை அவங்க தந்துடுவாங்க. எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு உடனடியாட்டே அப்ளை பண்ணி உடனடியாட்டே அந்த உங்களுடைய முதலமைச்சருக்கு விரிவான காப்பீடு திட்டத்துக்குள்ளான கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.